அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருமலை கேசவன், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். சில ஜாதகங்கள் பார்த்தவுடன் அக்ஷயலக்ன பத்ததி ஜோதிட முறையில் பலன் பார்க்க, இவர் இப்பொழுது ஏன் இவ்வளவு துன்பப்பட வேண்டும் என்று பார்க்க முடிகிறது. உதாரணமாக ஏஎல்பி எனும் அக்ஷயலக்ன பத்ததி வயதின் வளர்ச்சி, ஜென்மலக்னம் இரண்டாம் இடம், மூன்றாம் இடம், நான்காம் இடம், ஐந்தாம் இடம், ஆறாம் இடம், ஏழாம் இடம், எட்டாம் இடம் இப்படியாக செல்லும் பொழுது ஒன்று ஜாதகருடைய பிறந்த காலம் ஜென்மலக்னம், ஏஎல்பி லக்னத்திலே செல்லும் பொழுது இரண்டாம் இடத்தில் செல்லும் பொழுது குடும்பத்தை சார்ந்தே இருப்பார், மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் ஜாதகர் செல்லும் பொழுது அவருடைய முயற்சி அதீதமாக இருக்கும், நான்காம் இடத்தில் செல்லும் பொழுது வீடு வண்டி வாகனம் மனை ஆகிய விஷயங்களுக்காக ஜாதகர் முயற்சி எடுப்பார். ஜாதகருடைய ஏழு பிளக்கணும் ஐந்தாம் இடத்தில் செல்லும் பொழுது ஜாதகருடைய குழந்தைகளுக்கான விஷயங்களை ஜாதகர் செய்வார். ஆறாம் இடம் ரண ரண ரோக சத்துருஸ்தானம், அது ஒரு நிகழ்வு. ஏழாம் இடம் இந்த பிறவியின் ஒரு பகுதியை கழித்ததாக பார்க்க வேண்டும். எட்டாம் இடத்திற்கு வரும் பொழுது ஆறாம் இடத்தில் துன்பங்கள் ஏற்பட்டு துன்பங்கள் இல்லாமல் நிவர்த்தியாக ஏழாம் இடம் கடந்து எட்டாம் இடம் வரும்பொழுது ஜாதகர் அந்த துன்பத்தை பட வேண்டும் என்பது விதியாக உள்ளது. அப்பொழுது அந்த கர்மாவை கழிக்கிறார் அவர். அப்படி ஒரு ஜாதகத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம். ஜாதகருடைய வயது 70. அவர் ஜென்ம லக்னம் கன்னியா லக்னம். தற்பொழுது ஏஐபி லக்னம் மேஷ லக்னம். லக்னாதிபதி செவ்வாய் 9 இடத்தில் நல்ல நிலையில் உள்ளார். லக்னத்தை இயக்கும் நட்சத்திராதிபதி சுக்கிரன் 8 இடத்தில் இருக்கிறார். நட்சத்திராதிபதி சுக்கிரன் பரணி நட்சத்திரம் இயக்குகிறது. நட்சத்திராதிபதி சுக்கிரன் 8 அமர்ந்தது ஜாதகருக்கு ஒரு சில துன்பத்தை கொடுக்கிறார். இவர் என்ன அப்படி செய்துவிட்டார்? 10 அதிபதி 6 இடத்தில் இருப்பதால் தொழில் மூலம் லாபம் பெற வேண்டும் என்று இவர் ஒரு செங்கல் சூளையில் முதலீடு செய்கிறார். சில லட்சங்கள் முதலீடு செய்து அதை நாம் மீட்டு விடலாம் என்று முயற்சியில் இறங்கினார். ஆனால் இவர் இப்பொழுது இந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். செவ்வாய் பகவான் செங்கல் சம்பந்தமான விஷயம், 10 இடத்திற்கு அது 12 இடத்தில் விரயத்தில் அமர்ந்ததால் ஜாதகர் பாக்கியமாக யோகமாக எதை கருதினாரோ அந்த விஷயத்திற்காக விரயத்தை செய்கிறார். 10 அதிபதி சனி பகவான் லக்னத்திற்கு 6 இடத்தில் உள்ளார். 10 இடத்திற்காக நான் கடன்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்று ஜாதகத்தில் உள்ளது. அதுபோல இவரது லாபாதிபதியாகிய சனி பகவான் லாபங்கள் பல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பதால் அவர் 6 இடத்தில் இருப்பதால் அதுவும் துன்பத்தில் ஆளாகிறார். பலரிடம் ஜோதிடம் பார்க்கிறோம், விருச்சிக ராசிக்கு நன்றாக உள்ளது என்று அனைவரும் கூறுகிறார்கள், ஆனால் நான் துன்பப்படுகிறேனே என்று கேட்டார். உங்களது லக்னம் கன்னியா லக்னம், உங்கள் வயதின்படி இந்த லக்னம் இப்பொழுது மேஷமாக வருகிறது. லக்னாதிபதி 1-8 கூட ஆதிபத்தியம் பெற்றவர், அவர் 9 இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் 10 இடத்திற்கு 12 இடம் இருப்பதாக தொழில் சம்பந்தமான விரயத்தை நீங்கள் சந்திக்க வேண்டும். அத்துடன் அல்லாமல் 10 அதிபதி ஏஎல்பிக்கு 6 இடத்தில் இருப்பதால் இந்த 10 இடத்திற்கு நீங்கள் கடன் பெற வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்று உங்கள் ஜாதகத்திலே அந்த நிலை உள்ளது என்று குறிப்பிட்டோம். உடன் ஜாதகர் ஏஎல்பி என்றால் என்ன அப்படின்ற விஷயத்தை கேட்டறிந்தார். இப்பொழுது 8 இடத்தில் உங்களுடைய ஏஎல்பி செல்கிறது. நீங்கள் 6 இடத்திலிருந்து 8 இடத்திற்கு கடந்து வந்ததால் ஒரு சில துன்பங்கள் அனுபவிக்க வேண்டும். அதை கடந்து இப்பொழுது உங்களுடைய கர்மாக்கள் கழிக்க வேண்டும், அதனால் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது அப்படி என்று விளக்கம் கொடுத்தோம். இந்த விஷயம் எங்களுக்கு எப்பொழுது நிவர்த்தியாகும் என்று கேட்டார். லக்னாதிபதி செவ்வாய், நட்சத்திராதிபதி சுக்கிரன், 2 7 குடைய. இந்த விஷயம் எவ்வளவு உண்மை என்று அவர்களுக்கு புரிய, மனைவி மூலமாக சில துன்பங்கள் நீங்கள் இப்போ அனுபவிக்கணும், 4 வருஷமாக அது நடந்து கொண்டிருக்கும் என்று அவருக்கு பலன் கொடுத்தோம்.
நான் சிவனே என்றுதான் இருக்கிறேன். ஆனால் எனது மனைவி என்னை எப்பொழுதும் ஏதாவது ஒரு குறை கூறிக்கொண்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்படி இப்படி என்று சொல்லி கொண்டிருக்கிறார். மனசிற்கு சில தொந்தரவுகளை தருகிறது. இந்த ஜோதிட முறை நான் இப்பொழுது உணர்வுபூர்வமாக உணர்கிறேன். எங்களுக்கு எப்பொழுது நிவர்த்தி கிடைக்கும் என்று கேட்டார். ஏழு லக்னம் ரிஷபம் வர வேண்டும், லக்னாதிபதி ஏழாம் இடத்தில் நல்ல ஸ்தானத்தில் இருப்பதால் அப்பொழுது உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். அத்துடன் பத்தாம் அதிபதி சனி பகவான் ஏழு ஐந்தில் இருப்பதால், லக்னாதிபதி சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருப்பதாலும், பத்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் ஏஎல்பிக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பதாலும் உங்களுக்கு அதன் பிறகு நிவர்த்தி கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுமை காக்க வேண்டும் என்று கூறினோம். அப்பொழுது அவர் கூறுகிறார்கள், எனது குழந்தைகள் எங்களை வெளிநாட்டுக்கு வாருங்கள் என்று கூப்பிட்டார்கள். இவர் அது சம்பந்தமான விஷயம், நான் பல லட்சங்கள் முதலீடு செய்து இங்கே தொழில் ஆரம்பிச்சுட்டு வெளிநாடு எப்படி போக முடியும் என்று கூறுகிறார். நாங்கள் வெளிநாடு செல்ல எப்பொழுது வாய்ப்பு அமையும் என்று கேட்டார்கள். வெளிநாடு என்ற விஷயம் பன்னெண்டாம் அதிபதி சம்பந்தப்பட வேண்டும், பன்னெண்டாம் இடத்தினுடைய விஷயங்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும், ரிஷபலக்னம் வர வேண்டும், அப்பொழுது உங்களுக்கு ஒரு சில சூழ்நிலைகள் மாறும், அதன் பிறகு அதை பற்றி பார்ப்போம் என்று அவர்களுக்கு விளக்கம் கொடுத்தோம். இந்த ஜோதிட முறையை பற்றி புரிந்துணர்ந்தவரோடு நன்றி கூறி விடைபெற்றார்கள். இந்த ஜோதிட முறையை உலகிற்கு தந்தனுடைய குருஜி ஐயா புதுவடைமூர்த்தி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.